ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சயின்ஸோட செகண்ட் பாடம் அதாவது இயக்கத்தோட ஒன்றோடு பார்த்தோம்னா இப்போ 2 மார்க் கொஸ்டின் பார்க்குறோம், சுருக்கமான விடைகளையும் பார்க்குறோம். அதை வந்து புக் பேக் உள்ள கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எங்கே வேண்டாலும் இதை நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் படிக்க முடியலன்னா நீங்கள் வந்து சைடில் மொபைல் வச்சுட்டு கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோக்குள்ளே போகலாம். திசைவேகம் வரையிறது. திசைவேகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஒரு அலகு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும். இது ஒரு வெக்டர் அளவாகும். எஸ்ஐ அளவீட்டின் முறையில் திசைவேகத்திற்கான அலகும் மீட்டர் வினாடி -1 ஆகும். இதன்படி திசைவேகம் இடப்பெயர்ச்சி பை அப்படின்னு சொல்லலாம், பை எடுத்துக்கொண்ட நேரம். திசைவேகத்தோட ஃபார்முலா இது. திசைவேகம் இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம். இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. திசைவேகம் என்பதுனா இடப்பெயர்ச்சி மாறுபாடும் வீதம் ஓரளவு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு போகலாம் கேள்விக்கு. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைவுண்டா என்ன, இடப்பெயர்ச்சின்னா என்ன? ஒரு பொருள் இங்கிருந்து இங்கே எவ்வளோ தூரம் போயிருக்கு அது தொலைவு. இடம் மாறுறது இடப்பெயர்ச்சி. இப்போ வந்து இதை நம்ம டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம். திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்த பாதையின் நீளமே அப்பொருள் கடந்த தொலைவாகும். அதாவது திசை கருதாமல் ஒரு பொருள் கடந்த பாதையின் போன பாதையின் நீளமே, இதோட நீளம்தான் அதோட தொலைவுன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இடப்பெயர்ச்சி, ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருளுடைய நிலையில் ஏற்படும் மாற்றம் ஆகும் இடப்பெயர்ச்சி. ஒரு பொருள் இங்கே இருக்குது, அதோட வந்து திசையில் இயங்கும் பொருளுடைய நிலையில் ஏற்படும் மாற்றம் ஆகும். மாற்றம்னா ஒரு பொருள் இங்கே இருக்குது அதோட நிலையிலேருந்து மாற்றம், அதுதான் இடப்பெயர்ச்சி. ரெண்டும் பட்டு கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுக்கிற அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து எண் மதிப்பை மட்டும் கொண்ட திசையில், இது ஸ்கேலார் அளவு ஆகும், இது வெக்டர் அளவாகும். இது எண் மதிப்பும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட திசையால் ஒரு வெக்டர் அளவாகும். இது எஸ்ஐ அலகு மீட்டர், இது எஸ்ஐ அலகு மீட்டர், ரெண்டும் மீட்டர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து சீரான இயக்கம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமகால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கமாகும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு பொருள் இங்கே ஒரு பொருள் இருக்குது, நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமகால இடைவெளியில் கடந்தால் அது சீரான இயக்கம் என சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வேகம் மற்றும் திசை வேகம், அதுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்றாங்க. வேகம் தொலைவு மாறுபாட்டு வீதம், இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம், திசைவேகம். இது ஸ்கேலார் அளவு, இது வெக்டர் அளவு. இது எஸ்ஐ அளவு, மீட்டர் வினாடி -1, இது மீட்டர் வினாடி -1, ரெண்டும் சேம். இதுக்கிட்ட எதிர்மறை முடுக்கம் குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? எதிர்மறை முடுக்கம், இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால் திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல குறையும். மற்றும் முடுக்கம் எதிர்மதிப்பு பெறும், இது எதிர்முடுக்கம் எனப்படும். எதிர்முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் எனலாம். அதாவது புரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கணும்னா, இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால் திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல குறையும். மற்றும் முடுக்கம் எதிர்மதிப்பு பெறும் என எதிர்முடுக்கம் எனப்படும். அதாவது திசைவேகம் வந்து தொடக்க திசைவேகத்தை காட்டி கடைசியில் வந்து குறைவாக இருந்தால் அந்த இது திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல குறையும். திசைவேகம் அது வந்து குறையும், மெதுவாகும். மற்றும் முடுக்கம் எதிர்மதிப்பு பெறும் என இது வந்து முடுக்கம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பந்து இப்போ வந்து நேரம் வேகமாக போகுது, அதோடய இது வந்து திசைவேகம் வந்து
குறைவாயிருச்சுன்னா அந்தது அந்ததுதான் எதிர்முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. எதிர்முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் எனலாம். வேக இறக்கம் அதாவது ஸ்பீடு கம்மியானது ப்ளஸ் ஒடுக்கம் எனலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சீரான வட்ட இயக்கம் முடுக்கப்பட்டதா உங்கள் விடைக்கு விளக்கம் அளிக்கவும். சீரான வட்ட இயக்கம் முடுக்கப்பட்ட இயக்கமாகும். விளக்கம், ஒரு பொருள் வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும் பொழுது திசை மாறுவதால் திசை வேகம் மாறுகின்றன. எனவே இது ஒரு முடுக்கப்பட்ட இயக்கமாகும். அதாவது ஒரு பொருள் வட்டப்பாதையில் மாறாக வேகத்தில் செல்லும்போது திசை மாறுவதால் திசை வேகம் மாறுகின்றன. ஆ, கரெக்ட். ஒரு பொருள் இப்படி சுத்தும் போது திசை மாறும், வேகம் மாறும், திசை மாறும். ஸோ இது வந்து ஒரு முடுக்கப்பட்ட இயக்கம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஏழாவது கேள்வி, சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன? சீரான வட்ட இயக்கத்துக்கு இரண்டு உதாரணங்கள் தருக. சீரான வட்ட இயக்கம்னா ஒரு பொருள் வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் ஒரே வேகத்தில் சேம் வேகத்தில் சென்றால் அந்த இயக்கம் சீரான வட்ட இயக்கம் எனப்படும். ஒரு பொருள் வட்டப்பாதையில் சீராக இயங்கினால் மாறாமல் அதோட திசை வேகத்தில் இறங்கி வேகத்தில் சென்றால் அந்த இயக்கம் சீரான வட்ட இயக்கம் எனப்படும். உதாரணம் வந்து பூமி வந்து சூரியன் சுற்றி வருவது, நிலவு பூமியை சுற்றி வருவது. இப்போ இது சன் இருக்குது, சன்னை வந்து பூமி இது சீரான வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. அது இது சேம் நிலவு. இப்போ இது நம்ம பூமி, இதை வந்து நிலா அது வட்டப்பாதையில் சீரான வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. இந்த கேள்வியும் சேமு. சேமுண்டா ரெண்டும் வந்து சம்மந்தப்பட்டது. ஓகேவா, இது சீரான வட்ட இயக்கம் முடுக்கப்பட்டதா, இது வந்து சீரான வட்ட இயக்கம் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ரெண்டும் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இது வந்து நான் சீரான வட்ட இயக்கம் என்ன, ஒரு பொருள் வந்து ஒரு வட்டம் வந்து திசை அதாவது வேகத்தை மாற்றாமல் சுற்றுனா அது சீரான வட்ட இயக்கம். எடுத்துக்காட்டு சூரியனை பூமி சுற்றுது, பூமியை நிலவு சுற்றுது, அது எடுத்துக்காட்டு. இதில் என்ன சொல்கிறாங்க, சீரான வட்ட இயக்கம் முடுக்கப்பட்டதா அப்படி சுற்றும்போது அதோடய வேகம் வந்து திசை மாறுவதால் அது திசை வேகம் மாறுகின்றன. இப்படி செல்லும்போது திசை வேகம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு விரிவான விடையளி 5 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.